வணக்கம். நடிகர் விஜய்க்கு வந்து ஜோதி எடுத்து மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஜோசியர்கிட்ட சில விஷயங்களை பற்றியெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த முடிவு எடுத்துக்கிறார். அவர் குறித்து கொடுத்த தேதி பிப்ரவரி 2 அன்றைக்கி கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிடுங்க, இனிமேல் உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர் குறித்து கொடுத்தார். அந்த ஜோதிடர் வேறு யாருமே இல்லை, கடலூர் சந்திரசேகர். இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆஸ்தான ஜோதிடர். அவர் வந்து பயஸ் கடனில் அடிக்கடி போய் ஜெயலலிதாவுக்கு ஜோசியம்லாம் பார்த்து சொல்வார். ஜெயலலிதாவுக்கு மட்டும் இல்லை, சசிகலாவுக்கும், டிடி தினகரனுக்கு, ரஜினிகாந்துக்கு, அஜித்குமாருக்கு, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு ஜோதிடர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு நாள் குறித்து கொடுத்துருக்கார் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகி புஸ்லி ஆனந்த் தான். அவர் செஞ்ச ஏற்பாடு தான், அவர் ஏற்கனவே வந்து விஜய்கிட்ட அறிமுகப்படுத்திட்டார். எப்போல்லாம் விஜய்க்கு வந்து பிரச்சனை அப்படின்னா அந்த ஜோதிடர் வந்து கார் அனுப்பி கடலூர்லேருந்து பனையூருக்கு வர சொல்லிடுவாங்க. பனையூரில் வச்சு இந்த ஜோதிடர் சம்மந்தமாக பெரிய ஆலோசனையெல்லாம் பண்ணி முடிச்சுடுவார். கடந்த 6 முன்னாடியே பார்த்திங்கன்னா விஜய்க்கு அரசியலுக்குள்ளே வரணும், கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த ஜோதிடர் சொல்லியிருக்கிறாரு, இப்போல்லாம் பண்ண வேணாம், இப்போ உங்களுக்கு பிரச்சனையான நேரம், இந்த நேரத்தெல்லாம் விட்டுருங்க, அமைதியாக இருங்க, அதுக்கப்புறமா ஒரு காலம் வரும், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் விஜயும் வந்து அவங்க அப்பா ஆரம்பிக்கும் போது கூட அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து எல்லா பிரச்சனையும் பண்ணார். இந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ வந்து விஜய்க்கு வந்து நல்லா இருக்குது, டைம் நல்லா இருக்குது, இந்த டயத்தில் வந்து நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கலாம், ஜெயலலிதாவும் இல்லை, இப்போ விஜயகாந்தும் இல்லை, இந்த மாதிரி சமயம் வந்து அதிமுகவில் ஒரு வெற்றிடமாக இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவருமே பேரெல்லாம் குறித்து கொடுத்துருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே. இதெல்லாம் எப்படி வந்து ஜோதிடத்தெல்லாம் அவரை நம்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஜோதிடத்தை நம்பி தான் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பாஜக மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்க சிலர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கோவை சத்யன்லாம் வந்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், ஏற்கனவே ரஜினிகாந்தை பிடிச்சி இழுத்தாங்க, ரஜினிகாந்த் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டார், ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து சிக்கிட்டார், விஜய் கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறாங்க, விஜய் மூலமாக ஓட்டை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து திமுக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற வண்டி 2 இடத்துக்கு போயிடும் விஜய் கட்சி, இல்லை முதல் இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற பயம் அதிமுகவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதிமுகவில் ஒரு சரியான தலைமை இல்லை, அதனால வந்து இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆளுநர் பயன்படுத்தினார், அப்படி பயன்படுத்தக்கூடாது, தமிழ்நாடுன்னு பயன்படுத்துங்கன்னு சொல்லி திமுக எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. அந்த தமிழக அப்படிங்கிற பேர்லேயே வந்து இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஜெயக்குமார் வந்து விமர்சனம் பண்ணார். ஜெயக்குமார் என்ன செஞ்சார், யார் வேணாலும் ஒரு 15 இருந்தால் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடலாங்க, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாமுங்க, அரசியல் ஒரு மிகப்பெரிய கடலுங்க, அந்த கடலுக்குள்ளே குதித்து நீந்துறாங்களா மூழ்கிறாங்களாங்கிறது போக போக பார்க்கலாங்க அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல்வாதியாக பேசினார் விஜய். அப்படி என்னப்பா சொல்லிட்டார், அவருடைய அறிக்கையில் என்ன சொன்னார், ஊழல் மதம் இல்லாத ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நிறுவனம், ஊழலான ஒரு நிர்வாக சீர்கேடான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னம்னா ஒரு நியாயமான ஒரு ஆட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை விஜய் கொடுப்பேன்னு சொல்கிறார். இப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு மாற்றம் தேவைப்படுது, திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுது, ஒன்று பாஜக இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சிகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவர் தான் ஜெயக்குமார் கோவை சத்யன் இவங்க தான் பேசுகிறாங்கன்னா வைகச்செல்வன் பேசுகிறாரு, கிஷோர் சாமி பேசுகிறாரு, எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. சரி, இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. டிடி தினகரன் சரி, அண்ணாமலையும் சரி, சீமானும் சரி, எல்லாருமே வந்து விஜய் வந்து வரவேற்கிறாங்க, வாங்க அரசியலுக்கு வாங்க. அரசியலில் வந்து ஒரு போட்டி இருக்கணும், ஓடுறதில் ஒரு 10 ஓடினா தான் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு தேர்ந்தெடுக்கப்படும், 2 வச்சுக்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஓடிடக்கூடாதுல்ல, ஓடுங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஓடுங்க. ஏன் அதிமுக வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததை நினச்சி பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல, அந்த அளவுக்கு பயம் அவங்கள போட்டு ஆட்டி படைக்குது விஜய். அது 2026 சட்டமன்ற தேர்தல் தான் உள்ளே வருவேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டாரா. எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சர் கனவு 4 டர் ஆகிட்டே இருக்குது, அப்படியே பொசுங்கி போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் புரியலை. விஜய் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டார், ஆனால் ஓட்டை பிரிப்பார். ஓட்டு யார் ஓட்டை அவர் பிரிப்பார் அப்படின்னா அதிமுக ஓட்டை தான் பிரிப்பார். அதிமுகவில் தான் சரியான தலைமையும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை.
சரி, நேற்று ஜிகே வாசன் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினாராம்லாம், என்ன பேசினார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பாஜக சொன்ன தகவலை சொல்லிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணாமலையை வந்து நீங்கள் மாற்றுங்க, அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தார்னா எனக்கு இடைஞ்சல், நான் 2026 முதலமைச்சராக விட முடியாது, அண்ணாமலைக்கும் எனக்கும் தான் பார்த்தீங்கன்னா கொங்குபெல்ட்டில் பயங்கரமான போட்டியாக இருக்குது, அண்ணாமலையை பாஜக மாற்றிச்சின்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நான் வந்து மறுபரிசீலனை செய்ய ஆயத்தமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அந்த தகவலையும் ஜி கே வாசன் சொல்லியிருக்கார். அதனால தான் வந்து அவர் 11ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேபி நட்டா வந்து வரார், அவர் வந்து கூட்டணி தொடர்பான ஆலோசனைகள்லாம் முடிக்கிறாரு, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.